நமஸ்தே. கல்கி சரணம். இன்றைய அற்புதத்தை கேட்பதற்கு முன் கல்கி வெளிப்படுத்திய போதனையை காணலாம். நிசப்தம் என்பது இறைச்சலின் எதிர்ப்பதம் அல்ல, அது போராட்டம் இல்லாத ஒரு நிலை. கல்கி. நான் ஒடிசாவின் புவனேஸ்வரிலிருந்து பிரேமலதா. என் திருமணத்திற்கு பின்னர் வாழ்க்கை ஒரு வாழும் நரகமாகிவிட்டது. என் மாமியார் மாமனார் என்னை வெறுத்தனர். அவர்களுடைய தூண்டுதலால் என் கணவரும் என்னை வெறுக்க துவங்கினார். அவர்களுடைய இந்த நடத்தை எனக்கு மிகுந்த வலியை அளித்தது. என்னால் இரவில் தூங்கக்கூட முடியவில்லை. இவ்வாறாக 20 வருட வாழ்க்கை கழிந்தது. வாழ்வில் ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும் என்ற நம்பிக்கையே போய்விட்டது. பரம் கருண கல்கி மற்றும் கல்கியின் அனுகிரக சக்தியை பற்றி கேள்விப்பட்டேன். நான் வரதீட்சை மாலை அணிந்து என் மாமியார் மாமனாருடன் உறவு சீராக வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தேன். என்னிடம் அவர்கள் நடந்து கொண்ட விதத்தில் மாற்றத்தை கண்டு ஆச்சரியப்பட்டேன். அவர்கள் என் மேல் செலுத்திய அன்பை உணர முடிந்தது. நானும் அவர்களை முழுமையாக ஏற்றுக்கொண்டேன். தெய்வீக ஆசீர்வாதத்தால் என் உறவு முறை சீரானது. 20 வருடங்கள் கழித்து நான் ஆனந்தமாக வாழ்கிறேன். நிம்மதியாக தூங்குகிறேன். என் வாழ்வில் இந்த அற்புதமான மாற்றத்திற்கு நன்றி கூற வார்த்தைகளே இல்லை. கல்கியின் கமல பொற்பாதங்களில் ஆழ்ந்த நன்றிகளை சமர்ப்பிக்கிறேன்.